நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே புரிஞ்சிக்க முடியலையா நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே நான் நேசிக்கிற தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண்களோட மார்பகங்கள் அதாவது பூப்ஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் என்னடா அது பெண்களோட பூப்ஸை பத்தி பேசுறேடா அப்படின்னு வந்து தப்பா நினைக்க வேண்டாம் இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணுறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களோட பூப்ஸை வந்து ஏன் ரசிக்கிறாங்க அதை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக வந்து ஆக்கிட்டாங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து இந்த மார்பங்களோட அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்டேருந்து வரும் கேர்ள்ஸ் கிட்டே ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க என்ன சர்வே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்பகங்களை வந்து ரசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு சர்வே அதாவது நாற்பது சதவீதம் பெண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த மார்பகத்தை வந்து ரசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கிற அறுபது சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இந்த மார்பத்தை வந்து அந்தளவுக்கு ரசிக்கலை எங்களுக்கு இது மேலே வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சிலேருந்து ஒரு எண்பது சதவீதம் பெண்களாச்சு சொன்னால் மட்டும்தான் இந்த மார்பகங்களை வந்து நாங்கள் ரசிக்கிறோம் இந்த பூப்ஸை வந்து ரசிக்கிறோம் அப்படின்னு பெண்களே சொன்னால் மட்டும்தான் இது வந்து ஒரு உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பகத்தை வந்து ரசிக்கிறாங்க எங்களுக்கு இந்த மார்பகங்கள் இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு சதவீதம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பகத்தை வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கனா அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் வேறு இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இந்த பெண்களோட மார்பகத்தில் வந்து பால் வந்து எப்போ சுரக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தாய்மை அடையும் போது அவங்க குழந்த போது இந்த மார்பகத்தில் வந்து பால் வந்து சுரக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மார்பத்தில் பால் சுரக்குது பார்த்திங்களா அது குழந்தைக்கு கொடுக்கும்போது வரைக்கும் பால் சுரந்தால் பரவாயில்ல அடிக்கடி தானாக அதுவாக வந்து பால் சுரந்துக்கிட்டே இருந்தால் மார்பகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா தைராய்டு பிரச்சனை மார்பகத்தில் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக மார்பக வழியில் வந்து பாதிக்கப்படுறாங்க அது வந்து ஒரு இருபது வயசில் இருந்தாலும் சரி இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சரி பெண்கள் வந்து அந்த மார்பக வழியில் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க எத்தனை பெண்களுக்கு வந்து இது தெரியும் தெரியல ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்க மார்பகத்தோட அளவு தெரியும் ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இரண்டு மார்பகங்கள் வந்து இருக்கு இல்லையா அந்த இரண்டு மார்பகங்களும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு பக்கம் மார்பகம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு பக்கம் மார்பகம் கீழே இருக்கும் அப்படின்றாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட அந்த மார்பக பகுதி காம்பு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நிறைய நரம்புகள் வந்து சூழப்பட்டிருக்கு நிறைய நரம்புகள் அந்த மார்பக பகுதியில் வந்து இருக்குது அதனால் அந்த மார்பகத்தை வந்து தொடும்போது பெண்களுக்கு வந்து அதிக உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் அப்படின்றது ஆய்வுகள் வந்து கூறப்பட்டிருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிக மார்பக வழியில் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னே கூட சொல்லலாம் அதாவது பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அவங்களோட மார்பகத்தை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ்லாம் போட்டு அந்த மார்பகத்தை வந்து பெருசாகிறாங்க இது எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாட்டில் அதாவது வந்து இப்போ வெளிநாடுகள்லேருந்து அந்த ஒரு விஷயம் அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்தாங்க பட் ஒரு சில பெண்கள் வந்து அது நிறைய காஸ்ட்லி அப்படின்றதுனால செயற்படுறதில்லை ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து அவங்களோட மார்பகத்தை அந்த வெளிநாட்டோட கல்ச்சரை வந்து மேக் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்க மார்பகத்தை வந்து அழகப்படுத்துறதுக்கு அந்த ஆப்ரேஷனாக வந்து பண்ணுறாங்க ஆனால் பட் அது வந்து பெரிய சைடு எஃபெக்டில் முடியும் அப்படின்றது ஆய்வுகளில் வந்து கூறப்பட்டுருக்குன்னே கூட சொல்லலாம் சரி இப்போ ஏற்பட்ட இந்த மார்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பெண்கள் அந்த மார்பகம் அப்படின்றது ஒரு கவர்ச்சி பொருள் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த இந்த சினிமாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட மார்பக பகுதி அவங்களோட உடம்பு பகுதியை தான் வந்து இந்த கேமரா ஆங்கலில் காட்டி அதை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாகவே ஆக்கிட்டாங்கன்னே கூட சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள் பெண்களுக்கு வந்து அந்த மார்பகங்களுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படிப்பட்ட உடன்பாடு இல்லாத அந்த மார்பகத்தை இந்த நிறைய இந்த போன் வீடியோஸ் இந்த ஸ்டோரிஸ் இந்த செக்ஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து இந்த பெண்களோட அங்கங்கள் இந்த மார்பக பகுதியை மட்டும்தான் கவர்ச்சியாக காட்டி இதை வந்து ஒரு விளைபொருளாக ஆக்கிட்டாங்கன்னே கூட சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க படிக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது பாதிக்கப்படுறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அவங்க மார்பகத்தாலேயே வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சதை அப்படின்றது வந்து ஆண்கள் வந்து நினைக்கணும் அது வந்து ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு பால் சுரப்பி குழந்தைக்கு உண்டான ஒரு பால் சுரப்பி அதை வந்து கவர்ச்சி பொருளாக வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத ஆய்வுகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து இது வந்து ஏற்றுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு செக்ஸுவல் விஷயமாகவே தான் அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்றத பெண்களோட கருத்தாக இருக்குது ஸோ இனிமேல் இருந்து மார்பகம் அப்படின்றது ஒரு பால் சுரப்பி தான் அது குழந்தைக்கு உண்டான பகுதி அதிலே ஏகப்பட்ட நோய் தொற்றுகள்லாம் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் பட் பாய்ஸுக்கு தெரியுது இல்லை ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அது வந்து ஒரு கவர்ச்சி செக்ஸுவல் தாட்டாக தான் நம்ம பார்க்குறோம் பட் அது வந்து செக்ஸுவல் தாட்டில் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கு அது பெண்களுக்கு தான் தெரியும் ஓகே நண்பா இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கணு இருக்கேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது நான் டாப் பிக் பத்தி ஏதாவது பேசினாலும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி